கிராமத்தை சீரழிக்காதே, 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 கிராமத்தை சீரழிக்காதே, 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 கிராமத்தை சீரழிக்காதே. வேண்டாம், 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 அது பாடசாலை வேண்டாம். வணக்கம், நான் பாலசிங்கம் சுரேஷ்குமார். இன்று இந்த நீர்வேலி கிராம மக்களின் கண்ணீர் மல்க இங்கு வந்து நிற்கின்றோம். காரணம் என்னவென்று கேட்டால், இங்கே அரசாங்கத்தினாலே மதுபான சாலை ஒன்றினை திறப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே அயலிலே நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரி, நீர்வேலி கந்தசுவாமி ஆலயம், இன்னும் பல ஆலயங்கள் இங்கே காணப்படுகின்றன. இவ்வாறு ஆலயங்கள் காணப்படுகின்ற ஒரு புனித பிரதேசமாக காணப்படுகின்ற இப்பிரதேசத்திலே இன்று சட்டத்துக்கு புறம்பான வகையிலே இங்கே மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனுமதியை உடனடியாக தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ரத்து செய்வதாக கூறப்பட்டும், ஆனால் மதுபான சாலை திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைய அரசாங்கத்தை தமிழ் மக்கள் விரும்புகின்ற போதும் இந்த மதுபான சாலையை உடனடியாக அனுமதியை இடைநிறுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இங்கே சிறுவர்கள், இளைஞர்கள், பாடசாலைகள் மற்றும் பொது ஸ்தாபனங்கள் இருக்கின்ற ஒரு புனித பூமியாக இந்த நீர்வேலி பூமி காணப்படுகின்றது. நாங்கள் இன்றைய தினம் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார விஸ்வநாயக்க அவர்களுக்கும், பிரதேச செயலாளர் அவர்களுக்கும், ஆளுநர் அவர்களுக்கும் இதனை இடைநிறுத்துமாறு ஒரு மகையரை வழங்கி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உடனடியாக இந்த மதுபான சாலை இடைநிறுத்தப்படாவிடத்து ஆளுநர் செயலகத்திலும் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே உடனடியாக இந்த மதுபான சாலை அனுமதியை இடைநிறுத்த வேண்டும் என்று அனைத்து தரப்பினருக்கும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்ற. நன்றி. நீர்வேலி சின்னத்திரகநாதன். நீர்வேலியில் மதுக்கடை திறப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை வைத்து இந்த கிராம மக்கள் பிரதேச செயல் காரியாலயத்துக்கு வந்துகிறார்கள். அவர்களுடைய மதர்களை ஜனாதிபதி கவர்னர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கின்றோம். கிராமிய சூழ்நிலையில் இருக்கின்ற விவசாய நிலங்கள், கிராம மாணவர்கள், இரவிலே பிரயாணம் செய்கின்ற பெண்கள், நமது கிராமம் விதவைகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கொண்ட கிராம குடிமக்கள்லாம் அநேகமாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே மதுபான கடை திறப்பதை மக்கள் அனைவரும் விரும்பவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பவே அங்க தென்னம்பிள்ளைக்கு பிச்சங்கான எல்லாம் போத்தல் உடச்சி குத்தி போடுறதும் வியர்ச்சின்களும் கிடக்கிறதும் நாங்கள் அக்கறைக்கு போவது குறைவு. இப்ப ஏனண்டா எனக்கு உதவி இல்லாமல உதவி இல்லை, நான் தான் தனியாக வயலுக்கு போகிறதும் பாரம். அப்படி இருந்து ஏற்கனவே இந்த ரெண்டு மூன்று குடும்பத்தால் நான் நீர்வேலியில் பிரச்சனை பட்டு இப்போவும் வழக்கு நடக்குது. காது மிஷினும் பறிபட்டு நான் பயந்து வந்து தான் போகிறது. இப்படி இதுவும் வந்தால் நாங்கள் உயிருடன் இருக்க முடியாது. பிள்ளைகளும் பயம் பேர பிள்ளைகளும் விளையாடுறார்கள், சின்ன பிள்ளைகளும் பார்த்து பழகும், பொம்பளை பிள்ளையும் இருக்குது பேத்தி. இப்போ குடிகாரது நம்மளுக்கு அதுக்கு இருக்கணுன்றால் எங்களுக்கு அனாவசியமான பிரச்சனை வராமல் மேலும் மேலும் நீங்கள் பாதுகாக்கிறது எங்களுக்கு நல்லம். ஆனபடியாக உங்களை நான் தயவாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இந்த இப்படியான இது வேண்டாம். வேறு ஒரு கடையை, ஒரு புடவை கடையை, சாப்பாட்டு கடையாக போட்டிருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். போய் அயலட்டையில் போய் வேண்டி சாமானை வேண்டி கிண்டி சாப்பிடலாம், எதுவும் செய்யலாம். ஆனபடியால் இந்த மதுவான இது உங்களுக்கு வேண்டாம். இப்போவே எங்களுக்கு செத்தா விடண்டா செத்தா விடுதான். அங்கே பத்த வழியாக போய் பாருங்க, கால் வைக்கல. அது எடுத்த வச்சு மாடுகள் ஓடுதன்று போனால் பிசுங்கானால் குத்தி வச்சுக்கிறாக்கும். எல்லவோ நீங்களும் வச்சு செய்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. நாங்கள் இப்போ வயலுட போகணும், பிசுங்கானா பார்க்குறதோ வயல் உழுகுறதோ லோப்பறதோ லோப்பறதோ படுகங்கள் எல்லாம் அட்டகாசம். அது புதன் சனி ஞாயிறு ரெண்டா காணும்.
மற்றதும் நான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு இருக்கிறோம். அங்கே இருக்கிற அரசாங்க காணிக்க இருக்கிற ரெண்டு குடும்பத்தையும் எழுப்பி விட்டாலும் மிக சந்தோஷம். அந்த அந்த காடு ஏரியால தான் எங்களுக்கு இவ்வளவு நடக்குது. இந்த வில்லு மதவடி நடக்கிற காணிகளுக்கு வேங்க அப்படிங்கிறது இந்த பொன்னம்பலன் இந்த சந்திரன் இந்த காணிக்க ஒரு தேங்கா அடுத்ததில்ல சந்திரன். ஆனா நான் பார்க்கத்தக்கன தேங்கா அப்படிங்கிறதால என்ன நாம் இப்போது கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் அனுமதி அதாவது சட்டவிரோதமான முறையில் அனுமதி பெறப்பட்ட மதுபான சாலையை அகற்றக்கோரி அந்த அனுமதியை அகற்றக்கோரியும் அதில் மதுபான சாலை நிறப்படக்கூடாது என்பதற்காகவும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். யாழ் மாவட்டத்தில் அதாவது அண்மை காலமாக வகை தொகையின்றி மதுபான சாலைக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டதாகவும் அவை கிராமப்புறங்களை முந்திய மது பூமியில் எமது மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவு தூபிகள் நினைவு சின்னங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் இன்று மதுபான சாலைகளாக காட்சி அளிக்கும் தாய்நிலமாக எமது நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அது நீர்வேலி தெற்கு வரும் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் கிராமிய பொருளாதாரத்தால் அவர்கள் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்வாதார சூழ்நிலையை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த மதுபான சாலை அமைக்கப்படுவதை இந்த கிராம மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். எனவே கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஆட்சி அமைத்து குறுகிய காலத்தில் யாழ் மாவட்டத்தில் நடக்கிற முதலாவது போராட்டமாக இந்த போராட்டம் அமைகிறது. அதுவும் மது போதைக்கு அதாவது போதைப் பொருள்களுக்கு எதிரான மது போதைக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக இது அமைகிறது. எனவே கூடிய விரைவில் ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பாக கரிசனை எடுத்து அந்த மதுபான சாலை அனுமதியை ரத்து செய்து எமது மக்களை நிம்மதியாக வாழ விட வேண்டும் என்று இவ்விடத்தில் கோரி எனது